எல்லாருக்கும் வணக்கம். இந்த இந்த புக் லான்ச் ஒரு காமிக் புக் அப்படிங்கிறது வந்து காமிக் புக் தாண்டி அந்த கிராஃபிக் நாவல் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் அதிகமாக இருக்குது, பட் தமிழில் அதுக்கு அவ்வளோ தூரம் நிறைய இல்லைங்கிற மாதிரி பட்டுச்சு. அண்ட் அது இதில் கொடுத்த இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா இந்த இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தமிழில் கிராஃபிக் நாவல்ங்கிறது ரொம்ப புதுசாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த இரும்பு கை மாயாவி வந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிராஃபிக் நாவலாக தான் இருந்தது. அண்ட் படங்களுக்கு முன்னாடி அந்த புக்ஸ் தான் வந்து இன்ஸ்பிரேஷன் டு கெட் இன் டு சினிமான்னு நான் நினைக்கிறேன். அது லேட்டராக இங்கே வந்ததுக்கப்புறம் ஷார்ட் டிவிஷன் ஸ்டோரி போர்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது கிராஃபிக் நாவலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அந்த வகையில் அப்கமிங் இந்த ஜென்ரேஷனில் இருக்க குழந்தைகளுக்கு வந்து இந்த கிராஃபிக் நாவல் தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை கொண்டு வந்ததுக்கும் அதை எழுதுனதுக்கும் முதல்ல அமிர்தராஜ் சார் அண்ட் அவங்களோட டீம் அந்த கார்கி சார் அவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் புக் ஒரு 10 டேஸ் முன்னாடியே படிச்சுட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் இப்போ அந்த ஒரு செகண்ட் எடிஷன் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க, டெஃபினட்டாக நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன். டிசி புக்லாம் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது வாங்குற அளவுக்குலாம் நமக்கு அவ்வளோ தூரம் எக்ஸ்போஷர் இல்லை. அண்ட் அது கிடைக்கும் கிடைக்காது, லேட்டராக சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு நாங்கள் எங்கே கிடைக்குங்கிறலாம் தேடி பிடிச்சி வாங்க முடியிறதா இருக்குது. ஸோ அதான் இரும்பு மாயாவி அப்புறம் மூமுடி வீரன் இதெல்லாம் தவிர நமக்கு ஒன்றும் பெருசாக அது தெரிஞ்சதே இல்லை. அதுவுமே லேட்டர் ஸ்டேஜில் ஒரு 9th 10th வந்ததுக்கப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் அவ்வளோ தூரம் பப்ளிஷ் ஆகுது நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஞாபகங்கள் இருக்குது. மற்றபடி இந்த கிராஃபிக் நாவல்னால் நிறைய அவ்வளோ இல்லை. அதுக்கப்புறம் இந்த லேட்டர் ஸ்டேஜ் இந்த பிக் பபு சீவிங்கம்க்குலாம் வந்து ஒரு கிராஃபிக் நாவல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ தூரம் அதை ஃபாலோ பண்ணி வாங்கிட்டுலாம் இருந்தேன். பட் லேட்டர் அது இல்லை, பட் தமிழ் இப்போ வரதுங்கிறது பெரிய இனிஷியேட்டிவாக தான் நான் பார்க்குறேன். இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை அது எல்லாமே ஃபியூச்சர் தானே, இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, இது முதல்ல ஹிட் ஆகும். ரெண்டாவது இது வந்து எவ்வளோ தூரம் இதுக்கான வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்குங்கிறது அவருக்கும் தெரியணும். ஆப்வியஸாக சூப்பர் ஹீரோ காமிக் புக் அந்த ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்துக்குமே எல்லா இடங்களிலுமே ஒரு போதுமான வரவேற்பு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த வகையில் நடந்ததுதான் ஒன்றும் இல்லை சார், எழுதிட்டு இருக்கேன் சார், சாரியோட அப்பப்போ பேசிட்டு இருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கு நிறையா இருக்குது. ஸோ இன்னும் 2-3 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் இருக்கிறதால இப்போ ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எழுதுறது. அதனால தான் நான் வெளியில் வரதில்லை. அந்த நிறைய பேர் என்னை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஃபோன் யூஸ் பண்ணுறது கூட நிறுத்திட்டேன் ஒரு 1.5 மாதமாக. ஸோ அது இப்படி சொல்லிக்கிறேன். அது ஆர்கேஎஃப்ஐ சம்மந்தமாக சுத்திகாசன் அவங்க சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அவங்க சொல்லுவாங்க இல்லை அதான் அது அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். என்ன என்ன விஷயம் என்ன இல்லை சார், அது என்னோட ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் சார். அதுக்கு அதனால அவங்க சார் முதல்ல இந்த வேலையெல்லாம் மற்ற படங்களோட கமிட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.